நல்லா வளர்ந்துருச்சு மருதாணி போட்டா வாக்கு சவக்கும் காலங்காத்தால ஒரு 6 மணில இருந்து நிறைய மழை மழைக்கு ஒரு பாட்டு சூப்பரா இருக்கும். இதுவும் ஒரு விதமான உருட்டு தான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வந்து பாவக்காய் பொரியல் செஞ்சு ரொம்ப ஒரு ட்ரஸ்டடான அப்ளிகேஷன் தான். சோ அது மட்டும் இல்லாம நீங்க கபடி மேட்ச் கூட வந்து இதல வாட்ச் பண்ணி பிரெடிக்ட் பண்ணி மணி வின் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ மறக்காம அந்த லிங்க் யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து 12000 வரைக்கும் வந்து வெல்கம் போனஸ் கொடுத்துட்டாங்க. சோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இன்ஸ்டால் பண்ணுங்க. ஹலோ गाइस. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வந்து அம்மா வந்து கிச்சன்ல வந்து ஒரு ராவடி பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அத தான் கேப்சர் பண்ணி எடுக்கலாம்னு உள்ள வந்திருக்கேன். சோ என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க நீயே சொல்லுமா? டைட்ல ஒரு வாரமா டைட்ல இருக்கறேன்ட்டு என்னளமோ வாரி வந்து ஊட்ல வச்சிருக்கேன். வாங்கி வச்ச பேர் ஒண்ணுதான் ஒரே நாள் உப்புமான் செய்யுமா? நீ தான சொல்ற உடம்ப குற நான் குண்டா இருக்கேன் உடம்ப குற உடம்ப குற எங்க அம்மா சொல்லிட்டாங்க. அதனால கிட்டத்தட்ட என் வாழ்க்கையிலேயே தொடர்ந்து 6 நாள் நான்வெஜ் சாப்பிட கிடையாது, ஹெவி ஃபுட் சாப்பிடறது கிடையாது. டெய்லியும் காலையில 6 மணி 6:30 வந்து ஒர்க் அவுட், டெய்லி 8 மணி 9 மணி நைட்டு தூங்குறது. எனக்கே ஆச்சரியமா இருக்கு, நான் தான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் வந்து கொஞ்சம் அந்த டயட்டுக்காக சில ஃபுட்டு சமைக்கிறதுக்காக சில அந்த அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை வச்சுதான் இப்போ ஒரு சமையல் ஒன்று பண்ண போறோம். ஒரு நாள் செஞ்சேன் அன்னைக்கு எனக்கு என்னவா தெரியும், நான் ஆக்கி தரணும் சொன்னா வேண்டாமா, நானே தான் ஆக்குவேன், உழ வச்சு ஆக்குவேன். நீ சுண்டி போய் தீஞ்சு போய் சொர்ணி போட்டு தின்னா அதோட இந்த அரிசி தலை முடிவிட்டேன், அவ்வளவுதான் விட்டுட்டான். மா அப்படிலாம் இல்ல. சோ இதெல்லாம் என்ன இருக்குன்னு சொல்ற, இதெல்லாம் இந்த வரகு, திணை, குதிரவாளி, இது பேர் என்ன மறந்து போச்சு, என்ன தெரியல. இது வந்து ராகி, ராகி அப்புறம் வந்து இது சிவப்பரிசி. நான் பிரவுன் ரைஸ் தான் கேட்டேன் கடையில, அவன் சிவப்பரிசி கொடுத்துட்டான். எனக்கு இப்ப தான் தெரிஞ்சது சோளம் இல்ல, சிவப்பரிசி வேற, பிரவுன் ரைஸ் வேற. பிரவுன் ரைஸ் தான் வெயிட் லாஸுக்கு சாப்பிடுவாங்க, ரெட் ரைஸ் வந்து அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் தொடர்றது இல்ல. அத வந்து வேகிறதுக்கு நம்ம நேரம் ஆகுது. அதுக்கு நம்ம என்ன பண்ண, குக்கர்ல வைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் அரிசி போட்டோம்னா
அரிசி வச்சேன்னு சொல்லிட்டு கிடையாது. மதியம் காலையில பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் மூணுமே வந்து எனக்கு நான் மட்டும்தான் குக் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. வீட்டுல சமைக்கிறது யாரும் நான் சமைக்கிறேன். ஏன் என்ன நான் தானே குக் பண்ணிட்டு இருக்கேன். நேத்து நைட் யாரு சப்பாத்தி சுட்டுருக்குதா? அட வெக்கம் கெட்டுறீங்களா? சப்பாத்தி மட்டும்தான் உனக்கு புறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா? சமைச்சா அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் ஏத்துக்கொண்டுதான் ஆகணும். பாத்திரம் நல்லா சேர்த்து வச்சு தொட்டில போட்டா உனக்கு வேலை கூடாது, கஷ்டப்படுத்த கூடாதுன்னு அம்மாவுக்கு நானே நான் சமைச்சுக்கிறேன். கடைசியில பார்த்தா இப்படி சொல்ற பத்தியா? நேத்து பாக்கில பாக்கில எலியில இருந்து ஆம்லேட் சுட்டு என்ன தெரியிட்டு இருக்க? இல்ல இல்ல கம்பு தான், கம்பு எல்லாமே வாங்கினேன். கம்பு ஒண்ணு நான் எங்காச்சும் வச்சுட்டேன். எனக்கே தெரியல நான் கம்பு வாங்கினா இல்லன்னு. எனக்கு அழகா லைனா போட்டு வச்சேன். எனக்கே தெரியல. குதிரவாளி வரகு வரகு இது கேழ்வரகு. அடுத்து சோளம் சோளம் ரெட் ரைஸ் எல்லாமே வாங்கியிருக்கோம். இப்ப இந்த ஆறு திணை வகைகளையும் வச்சு இப்ப நீ வந்து ஒரு மில்லட் தோசை எல்லாத்தையும் ஒரு கிளாஸ் எடுத்து ஊற வச்சு உளுத்தமரம் போட்டு ஊற வச்சு நான் வந்து மாவடிக்கு போறேன். காலையிலயே நான் வாசம் நான் ஆடி இருக்கிறேன். இப்ப இப்பதான் உரைச்சு நைட்டு தான் ஆடுறேன். பார்த்தாது சைடிஸ் வேற சைடிஸ் என்ன விதை வேற வாடிந்திருக்கிறான். இது வந்து பிளாக் சீடுமாங்க, பிளாக் சீடு. அதுக்கப்புறம் அது கூட ஒரு விதை தின்ன நல்லா. இது வந்து சூரியகாந்தி விதை. அப்புறம் அது இது வந்து பூசணி விதை. நல்லா இருந்தது. அப்ப நான் சாப்பிட்டு நல்லா தான் இருந்தது. மா இது மூணையும் நம்ம வந்து தோசைகள்ல போட்டு நல்லா முறு முறு முறுன்னு வேக வச்சோம்னா வறுத்தோம்னா வச்சுக்குவேன், இல்ல வெடிக்கும் டப டப டபன்னு வெடிக்கிறப்ப அதை எடுத்து நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் வச்சுக்கோங்க. இந்த மூணு விதையுமே இதயத்துக்கு நல்லது. அப்புறம் அந்த கொலஸ்ட்ரால் கொழுப்பு உடம்புல சேர்த்தாது, அதனால அது நல்லது. அப்படின்னா கொழுப்பு எனக்கு தான் குறையுது. நல்லா சாப்பிடு. ஏன் இவ்வளவு அசிங்கமா சிரிக்கிறா? ரொம்ப லேட்டு இல்லையே? சிரிச்சோடனே சொல்லிட்டேன். நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டா குறையும் சொல்றேன். எனக்கு கொழுப்பு இருக்கிறதே வேலை செய்ய முடியுது. கொழுப்பு இருக்கிறதா உங்ககிட்ட சமாளிக்க முடியுது. கொழுப்பு எல்லாம் நீங்க தூக்கி கீழே வச்சிருக்கீங்க. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழிய விட மாட்டேங்கிறானயா. சரி இப்ப வந்து மல்டி கிரெயின் தோசை செய்ய போறோம். பருப்பை செவப்பரிசி ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன். செவப்பரிசி ஒரு டம்ளர். ஆமா இது ஒரு டம்ளர் போடுறேன். அது வந்து இது இது பேர் என்ன? எனக்கு எனக்கே தெரியல. எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. ஓகே அதல ஒன்னு எடுத்து போட்டு எடுத்து போடுறோம். வேற சாம ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன். சாம ஒரு டம்ளர் வெள்ளை சோளம். இது மூணு சோளம் இருக்கு. மூணு டைப் ஆஃப் சோளம் இருக்கு. ரெண்டு தான் இருக்கு வெள்ளம். கடையில மூணு நாங்க சிகப்பு அப்புறம் என்னதோ சொன்னாங்க. மொத்தம் மூணு சோளம். சிகப்பு வாங்கி நம்ம சத்துக்கணும். அது வாங்கிருக்காங்க. வெள்ளை தான் நல்லது. போட்டுடு. சின்னதா இருந்தாலும் கடுவு மாதிரி இருந்தாலும் இறஞ்சி இறஞ்சி போகுது. எனக்கு ஒரு டம்ளர் போட்டுக்கிறேன். நவதானியங்கள் இருக்கிற எல்லாத்துலயும் ஒரு டம்ளர். நவதானியங்களும் அஞ்சு ஒவ்வொரு கிலோ ஈச். 1 கிலோ ஒவ்வொன்னு 1 கிலோ. இல்ல உப்புமா செஞ்சா செமையா இருந்தது. உப்புமா செஞ்சோம் பயங்கர டேஸ்ட். செமையா நல்லது. எனக்கு நம்ப புடிச்சிருக்கு. மறுபடியும் செய்யலன்னா
எனக்கு டைம் வேற பத்த படிது காய் எல்லாம் போட்டு இந்த ரெசிபி வந்து எங்க அம்மாவோட ஓன் ரெசிபி தான். நாங்க எங்கேயும் பார்த்து செய்யல, வீட்டுல இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு செய்யறோம். எல்லாமே நேற்று நேற்று தான் பயந்து அதையும் வச்சிருக்கேன் அதை சாப்பிட்டு இருக்கிறேன் இப்ப நான் ஃபுல் டயட்ல இருக்கேன் ஆக்சுவலா வந்து எனக்கு ஒருத்தங்க வந்து டயட்டிஷியன் வந்து எனக்கு கைட் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதனால என்னோட ஃப்ரெண்டு தான் அவங்க தான் வந்து எனக்கு டெய்லி ஸ்கெடியூல் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி பண்ணு இந்த மாதிரி பண்ணுன்ட்டு சோ அவங்க கொடுக்கறது எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணி அவங்க சொல்றதை செஞ்சிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம எப்ப
நான் சப்ஸ்கிரைபர், அவங்க ஒரு யூடியூபர், அவங்க தான் நம்ம கைட் பண்ணாங்க, அவங்க பண்றத தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு டம்ளர் உளுந்து பருப்பு போடுங்க, சின்ன டம்ளர் தான் எடுத்து டம்ளர், இது ஒரு டம்ளர் உளுந்து போட்டுக்கிட்டேன். எல்லாம் சேர்ந்து ஊற வச்சு நல்லா மாவு பார்த்து நான் ஊற வச்சு மாட்டி புளிக்க வச்சு தான் செய்யணும். உடனே செஞ்சோம்னா டேஸ்ட் இருக்காது. புளிக்க வச்சு நான் இருந்து இதான் உங்களுக்கு தோசை சுட்டு தர போறேன். சந்தோஷம். இட்லி ஊத்தி பார்ப்பேன், இட்லி வந்ததுன்னா இட்லியே வச்சுக்கலாம், இட்லி வரலைன்னா நம்ம தோசையா ஊத்திக்கலாம். வேணாம் பண்ண செஞ்சதை ஃபர்ஸ்ட் எடுத்து செய்யறேன் நானு. அதான் இட்லி வருமா என்ன எனக்கு தெரியல. கல்யா இன்னைக்கு செஞ்சா மறக்க முடியாத தோசை, பச்சை பயிர் ஊற வச்சு வெறும் பச்சை பயிர் அரைச்சி ஊத்தி தோசை கல்லு, தோசை வருமான தெரியல, தோசை ரெண்டு ஊத்தி தீய வச்சு எடுத்தா எடுக்க முடியாத. பச்சை பயிர்ல தோசை செஞ்சு அதுக்கப்புறம் வந்து எக் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டேன். அப்புறம் முந்தா நாள் வந்துட்டு சோக்கலான்னு சொல்லி ஒன்று செஞ்சேன், அது வந்து ஆல்ரெடி ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன், அதை சோக்கலா செஞ்சேன், அதுவும் செமையா இருந்தது. ஸோ எல்லாமே செமையா தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இதுவும் அந்த கேக்கு மாதிரி செஞ்சல, அது செமையா இருந்தது. இதுல கல்லை மாவுல செஞ்சாங்க நல்லா இருந்தது. பரவாயில்ல, இவன் ஜெயிறது வந்து டைட்ல இருக்குது, அது நானும் செய்யல, அது நானும் சாப்பிட்டுக்கிறேன். அவன் ஜெயிறது எனக்கு கொஞ்சம் கிடைச்சி சூப்பரா இருக்காது. சைல ஒரு அஞ்சாறு வெந்தியம் போட்டுக்கிறேன். அஞ்சாறுன்னு சொல்லிட்டு கிட்ட 100-150 இருக்கும். அடப்பா இல்லடா, பேரு அஞ்சாறு வெந்தியம், 100-150 கிராம் தான் கிடக்கு. சரி, நான் ஊற வச்சுக்கிறேன். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இது எவ்வளவு நேரம் ஊறணும்? இது எப்படி ஒரு மணி நேரம் வச்சு ஊறணும்? அரிசி ஒரு மாதிரி ஊர்னா ஆக முடியும். ஓ சரி. ஆமா, எங்க வாயாடன் ஆளை காணவில்லை. அவங்க அப்பா வந்து அக்கு பஞ்ச டாக்டருக்கு படிக்க சொல்லி அவளை சேர்த்துறதுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறது. சொல்லியாச்சா? எல்லா சொந்தக்காரங்களும் இங்கதான் இருக்காங்க டாக்டர். ஓ, எல்லாரும் ஒரே ஃபேமிலி. இங்கதான் ஃபேமிலி டாக்டர் ஆச்சே. அக்கு பஞ்சர் வந்து டிப்ளமா கோர்ஸ் மாதிரி அந்த மாதிரி படிக்கிறதுக்காக அப்பா அம்மாவும் அட்மிஷனுக்கு போயிருக்காங்க. இன்ஜினியரிங் படிச்சு அந்த டாக்டர் வரா, இது என்ன உலக கொடுமை. பெரிய நெல்லிக்கு ஆம்லா ஜூஸ் போடுறோமா வாங்கிட்டாமா அரைக்கலாம். சரி, போட்டு கூட நம்ம கொஞ்சம் கிடைக்கும் ஒரு கிலோ 50 ரூபா போடுவானா? கையிலே தொடல. நேத்தோனக்கு அந்த ஏபிசி ஜூஸ் போட்டு கொடுத்தனே, அது எப்படி இருந்தது? ஏபிசி ஜூஸ், ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டு, இது மூணும் போட்டு அதுக்கப்புறம் தேனு, ஆப்பிள் சிடர் வினிகரு, இஞ்சி, அப்புறம் பட்டை, இதெல்லாத்தையும் ஆமா எல்லாமே போட்டாதான் அதோட எஃபெக்டிவ். அது போட்டு நேத்து ஒரு ஜூஸ் செஞ்சேன். அதாங்க பாருங்க, ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா அடிக்க வச்சிருக்கேன்.
எப்பயுமே எங்க ஃப்ரிட்ஜ்ல வந்துட்டு காய்கறி தான் அடிக்க வச்சு பாத்துருப்பீங்க, இப்ப ஃபுல்லா பாருங்க, ஃபுல்லா பழமா இருக்கும். அடிக்க வச்சிருக்கேன் போயிருந்தேன் யாரு வம்பு தும்பு காச்சு போனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னாச்சு என்னாச்சுங்கிறது வந்து இன்னும் முடிவு பண்ணல, முடிவு பண்ணி அதுக்கப்புறம் சொல்றோம். உலகில் மிகப்பெரிய மிக சிறந்த சொல் செயல். சரி நீ போய் என்ன செஞ்சிட்டு வந்த? நான் போனேன், எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல, சோ அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கு. நான் அத சொல்றேன், இன்ட்ரஸ்ட் இருந்தா படிடா இல்லனா அதை விட்டுடாங்க. என்ன கோர்ஸ் அது? டிப்ளமோ இன் அக்குபஞ்சர் தெரபி. எங்க தாத்தாவோடைய சித்தப்பா பையனோட சித்தி பேரன் வந்துட்டு போதி தர்மரோடைய சிசியன். அவனோடைய ஃப்ரெண்டு தான் நானு. ஸோ அவன் தான் சொன்னா போய் அக்குபஞ்சர் படுறான்னு. நான் படிக்கலாம் போனேன், ஆனா எனக்கு சாட்டிஸ்பேக்ஷனே இல்லை. ஸோ நான் டைரக்டா போதி தர்மருடைய சிசியங்கிட்டே போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இருக்கேன். நடிக்கிறாரு என்ன வரலட்சுமி? திருவாதிரை களி அது இந்த இதுல கிடையாது வந்து வெறும் ஜாக்கிரத வச்சு கும்பிட்டு ஜாக்கிரத மஞ்சள் கயிறு கொடுப்பாங்க அத்தை கும்பிடுவாங்கல்ல. திருவாதிரை களி செஞ்சீங்கன்னா எங்க வீட்டுக்கும் கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க. ஆட்ட போறியா? கலந்து தண்ணியே செடிக்கிட்ட வச்சுக்கியா? சத்து தண்ணியா? இந்த தெளி நல்லா வளர்ந்துருச்சு. வளர்த்து காரணம் நான் தான். அரிசி கலரு தண்ணியே, தக்காளி கலரு, காய் கலரு எல்லாம் தண்ணி நான் தான் ஊத்துறேன். அதெல்லாம் பொய். நான் டெய்லியுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செடியை வந்து லவ் பண்ண கத்துக்கணும். இந்த செடி டெய்லியும் வந்துட்டு பேசணும், தம்பி நல்லா இருக்கியா, ஏன்டா வாடி இருக்கு அப்படின்னு நான் டெய்லியும் வந்து மனப்பூர்வமா வந்து இது கூட பேசுவேன், பழகுவேன். இவனுக்கு பேர் வச்சு இவன் வந்து அந்தா கூப்பிடணும் பாருங்க. இவனுக்கு அடிபட்டு இருக்கு, மருந்தெல்லாம் கொடுக்கணும். இது மாதிரி நிறைய வைத்தியம் பண்ணும். இங்கே பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இவனுக்கு வந்து ரொம்ப சிவியரா வந்து உடம்பு சரியில்லாம இருந்தது. ஒரு புழு வித்தா பெரிய புழு, பச்சை புழு, ரெண்டு புழு இருந்தது உள்ள.
அப்புறம் கண்டுபிடிச்சி பிச்சு போட்டு இப்போ உடம்பு நல்லா இருக்கே பார்ப்போம். சூப்பரான செடி, செடி நல்லா வளருது. ஸோ இது நல்லா அடர்த்தியாக வளருது. ஆனால் ஹைட் அப்படியே ஹைட்டு வந்த மாதிரியே தெரில. ஹைட்டு வரும், நீ போய் தலைவீடியா பாரு. இஷ்டம் இவ்வளோதான் இவ்வளோ தூரம் இருக்கு. அப்படியா? அதான் பாருங்க நல்லா அடர்த்தியா இருக்கு. ஆமா, ஏதோ சந்தை பொந்தல மாட்டினமா நிக்குது. இதுதான் பாவப்பட்ட செடிங்க, பாவப்பட்ட செடி. மழை மழை பெஞ்சதான் மழை தண்ணிதா. நான் பார்த்த பாவன் ஊத்தினாதான் இதுக்கு மருதாணி செடிக்கும். ஆமா, நீ இப்ப மாடியில இருக்கிற செடிக்கே தண்ணி ஊத்துறது இல்ல. தண்ணி ஊத்துறது ஒரு நாள் ஊத்தலாம், செடி வாடிடும். பாரு மருதாணி செடி பாரு, தண்ணி ஊற்றி பாரு, வளர்ந்துச்சு பாரு. இது பாரு எப்படி பாரு, பிள்ளையா இருந்தது. நல்லா இல்ல தண்ணி கேட்கும். அம்மா இல்லாம ஜூஸ் தட்டி விடுறமா, ஜூஸ் தட்டி விடுறேன். தண்ணி ஊத்த தண்ணி ஊத்துல தண்ணியா வறந்து கிடக்கு. வர 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 இருக்கு. தண்ணி ஊத்துறங்க, தண்ணியே ஊத்துல அதான் தண்ணி ஊத்துவேன். இன்னைக்கு ஒரு நாள் கதை ஊத்தல. அதனால வெத்தலை போட்டா, வெத்தலை போட்டா நாக்கு செவக்கும், மருதாணி போட்டா வாக்கு செவக்கும். நாக்கு செவக்கும். ஏன்னா மருதாணி வேணா திம்மானா, நல்லா தான் இருக்கும். A few moments later. நீங்க வந்து வெள்ளிக்கிழமை உனக்கு வரலட்சுமி பூஜை சேர்த்ததுனால நானும் இந்த கும்பிட பழகல. வெள்ளிக்கிழமை ஒரு வரைக்கும் சாயங்காலம் மட்டும்தான் கடவுள் கும்பிட்டுருப்பேன். கால நேரம் அப்பாதான் கும்பிடுவாரு. இன்னைக்கு சாயங்கால நேரம் இப்ப கும்பிட்டு கோயில் போறேன். அப்பா மாதிரி நான் செய்ய மாட்டேன். நானும் சிம்பிளா தான் இது மாவட்டுறது. ஹலோ டாக்டர், கோயில் பண்ணி மாவட்டுறது. டாக்டர் நல்லா சுறுசுறுப்பா, நல்லா போய் படிச்சு நல்ல வைத்திய எல்லாத்தையும் நல்லா வைத்தியமா பண்ணுவேன். என்னப்பா அப்படி சொல்லிட்டு போனேன்னு தெரியுங்க. ஓகே, அப்பா உனக்கு ஆசையா இருக்கிறாரு. The next morning. ஸோ இங்கே பாருங்களேன், காலங்காத்தால ஒரு 6 மணிலிருந்து நேற்று நைட்டு விடிய 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 மழை. ஸோ என்ன மழை நிற்கல. ஆ, வெளியில் பயங்கரமாக மழை பெய்யுது. மாவு புடிச்சிருச்சா? மாவுல அருமையா புடிச்சிருக்கு. கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கி வச்சிட்டேன். இப்ப வந்து இதுல 2 தோசை வச்சாரு. தோசை அதுக்கு வந்து கொஞ்சம் சட்னி தான் போறேன். சட்னி ஆட்டிடுற. நீங்கடா காலையில ஜிம்முக்கு போயிட்டு வந்தேன். பனியெல்லாம் மழை பெய்ததுனால ஈரமாயிருச்சு. கீழே வந்து போட்டுக்கிறதுக்கு எந்த ட்ரெஸ்ஸும் இல்ல. என் காலேஜோட கலந்து சனிக்கிழமை மழை செமையா பெய்து. உடனே வந்தது என்ன, மழை பெய்து கறி எடுத்து சாப்பிட்டா அவள் நல்லா இருக்குமாமா. மாட்டி உடம்பு போடுவான். அந்த கறியை மட்டும் விடுறதே இல்ல. அவன் தான் கேட்டா நான் கிடையாது. நீ இப்ப இப்ப கேக்குறதே இல்லையே. நான் கறி சாப்பிட்டு கிட்டத்தட்ட 6-7 நாள் ஆகுது. இந்த காஸ்டியூம் பாருங்களேன் திரும்ப.
லேப் கோட் போட்டுக்கிட்டு காமெடி வேற வழி தெரியல மாத்தியாரு. பாவக்காய் தாளிக்கிறியா இல்ல சே பாவக்காய் ஃப்ரை பண்றியா இல்ல குழம்பு வைக்கிறியா? இல்ல கண்ணு குழம்பு வைக்கல, சும்மா அப்படியே கொஞ்சமா தான் புளி ஊத்தினேன். அந்த ஊறுகாய் பதத்துக்கு வருமே அந்த மாதிரியா? சும்மா கொஞ்சோண்டு புளி போட்டு ஒரு நாலு தக்காளி போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி வெங்காயம் பாவக்காய் நல்லா வணக்கி உப்பு மஞ்சள் தூள் புளி கொஞ்சம் மாடி போட்டு அப்படியே பெத்த மாதிரி வணக்க போறேன். வணக்கி கொத்தமல்லி சட்னி நேத்தம் காட்டணும். செடிக்கு தண்ணி ஊத்துல தண்ணி ஊத்துலன்னு நேத்தம் சொன்னோம், இப்ப பாத்தீங்களா செடிக்கு பயங்கரமா தண்ணி இல்ல மழை வரல தண்ணி ஊத்தலன்னு செடிக்கு நேற்று வருத்தமா பேசிருந்தோம்ல, அது மேகமே வருத்தப்பட்டு மழையா வருது பாரு. இதுவும் ஒரு விதமான உருட்டு தான், உருட்டுகள் பல வகைப்படும். இதுவும் ஒரு விதம் செடிக்கு தண்ணி இல்லையேன்னு நம்ம கவலைப்பட்டோம்ல, மேல செடிக்கு தண்ணி ஊத்தலைங்க. அதனால பூமி மாதா வந்து நான் மழை வரைக்கிறேன், மழை வரைச்சி செடி வந்து இன்னும் கூல் பண்ணிருச்சு, கூலா இருக்குது, கூல் கூலா இருக்குது. சரி எனக்கு பசிக்குது கொஞ்சம் சீக்கிரம். என்னோட பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல்லா எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எனக்கான ஃபுட்டு டைட் ஃபுட் எல்லாமே வந்து நான் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா எது சொல்றது அதனாலதான் இப்ப நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். முட்டை வந்து ஒரு மூணு முட்டை, ஆக்சுவலா மஞ்சக்கரு வந்து அதிகமா சேர்த்துக்கூடாது, அதனால மூணு முட்டையில ரெண்டு மஞ்சக்கரு எடுத்துட்டு ஒரே ஒரு மஞ்சக்கரு மட்டும் போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா ஒயிட்ல தான் வந்துட்டு ப்ரோட்டீன்காக தான் இது நிறைய சாப்பிட்றோம். ஸோ இது ரெடியா முட்டை, அப்புறம் வெங்காயம் தக்காளி அப்புறம் ஆனியன். ஸோ இதுதான், இதை வச்சு நான் இப்போ நான் வந்து முட்டை ஃப்ரைமர் செய்ய போகிறேன். படையே சாமா ரேட்டு கொஞ்சம் சக்கரை போட்டுக்கலாம், நூறு ஒரு ஸ்பூன் தே கசப்படுத்துடும் இனிப்பு போட்டு ஆனியன் போட்டு நல்லா செவக்க வதக்கலாம். இந்த எக் பூர்ஜா வந்து எல்லாத்துக்குமே செய்ய தெரியும், நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு எப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஸோ என்னோட இந்த எக் ஃப்ரை வந்து முடிஞ்சது, இப்போ வந்து தோசை இப்படி தோசை வருமா? தோசை வருமானு கேக்குறேன், நான் சுட்டா வரும், நீ சுட்டா தான் வராது. நான் சுட்டாலும் வரும். இட்லியே வருங்கண்ணே. என்ன கம்மி ஊத்தி என்ன நிறைய மேல திருவி போட்டா வெறுந்தோசையா கூட சாப்பிடலாம். நான் தோசைக்கு தான் செஞ்சு வச்சிருக்கிறேன், எனக்கு குழம்பு இதெல்லாம் எதுவும் வேணாம். அதான் கே தோசை அப்புறம் இது எனக்கு இன்னைக்கு பிளான் பண்ணி இன்னைக்கு சப்பாத்தி இதுவும் தான் சாப்பிடணும். சரி இது நீ செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்றேன். சரி இதுவும் நல்லா ஹெல்த்துக்கு தான் சாப்பிட்றேன், வேற எதுனா ஸ்கிப் பண்ணிருப்பேன். சரி கொஞ்சம் தண்ணி வந்து மொறுமொன்னு கேக்குற, கொஞ்சம் தண்ணியாடு ஊத்துறேன். இப்போ தண்ணி எடுத்தோம்னா மொறுமொன்னு வரும், நம்ம கெட்டியா ஊத்திட்டேன் இந்த அளவுக்கு பாரு. நம்ம கொஞ்சம் நம்ம இட்லிக்கும் போது மாவு கொஞ்சம் நம்ம கெட்டியா ஊத்திடணும், நம்ம தோசைக்கும் போது மாவு கொஞ்சம் இலக்கமா ஊத்தணும், தோசை மொறுமொன்னு வரும் இல்ல இப்படி கெட்டியா தான் வரும். காம்பினேஷன் நல்லா இருக்கா? சாலா பாவுந்தி மொறுமொறு தோசையாம்மா கறி சூப்பரா இருக்குண்ணா. ம், நீ வயிறு தாயில போட்டுக்கிட்டியா? சரியா இருக்கு, சாதா தோசையோட டேஸ்ட் பயங்கரமா இருக்கு. ஆரி மரிமானது சாப்பிடுங்க, பழைய காலத்துக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு டாக்டரே சொல்லி விடுறாங்க. இதெல்லாம் சுகர் கண்ட்ரோல் பண்ணும், இதெல்லாம் சாப்பிட்டா உப்புமா அதான் செஞ்சமில்ல. நீங்க உப்புமா செய்யலாம், இல்ல சோறா வைக்கலாம். ஆமா ஆமா, சோறா வடிச்சு விளம்ப நம்ம பெரிய நம்ம எப்படினாலும் செஞ்சு சாப்பிடலாம். இல்லைன்னா இது எல்லாமே லேசா வறுத்து பொடி பண்ணி பொடியா பண்ணி வச்சு நம்ம கூழ் மாதிரி காய்ச்சியும் குடிக்கலாம். நம்ம டீக்கு பதிலா பாவக்காய் பொரியலோட தம்பி சாப்பிடலாம். எனக்கு சாப்பிடணும் போலதான் இருக்கு, பட் இருந்தாலும் நான் வாயையும் வயிறையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். கண்ட்ரோலா இருந்தா தான் வந்துட்டு உடம்பு குறைக்க முடியும், அதனாலதான். சரி இங்க பாருங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, தினை தோசையும் இதுவும் எக் ஃப்ரைவும். ஸோ அவ்வளோதான் கம்ப்ளீட்டு. இந்த நீங்கள் வந்து சிறுதானியம் வச்சு உடம்பு எப்படி குறைக்கிறதுன்னு நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம்,
முழுசா பாத்துருப்பீங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன பண்றீங்க அம்மா கை போகிறதுக்கு நீங்களே ஃபிட்னஸ் ஆயிக்கோங்க.